ஹலோ, ஹவ் ஆர் யூ ஆல் டூயிங் டுடே? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என் பேர் ஜலால். இன்றைக்கி வந்து இஃப் கண்டிஷனல்ஸ்னுடைய செகண்ட் பார்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா, இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி இருந்திருந்தால் இப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பல விதமாக சொல்கிறோம் இல்லையா. அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி, நம்ம எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி பேசுகிறோம். அதை இங்கிலீஷில் எப்படி பேசுகிறது அப்படின்னு பார்ப்போம். அதனால் இஃப் கண்டிஷனல்ஸ் வந்து ஒரு நல்ல லெசன். நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பேச்சு வந்து நல்லா இருக்கும். நீங்கள் நினைக்கிறத, நீங்கள் உங்கள் எண்ணத்தை கரெக்டாக பிரதிபலிக்கலாம் நம்மளுடைய பேச்சில் அப்படின்னு சொல்லிக்கிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த லெசன். இந்த லெசனில் தேர்ட் கண்டிஷனல் அண்டு மிக்ஸ் கண்டிஷனலை பார்ப்போம். தேர்ட் கண்டிஷனல், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு. இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர் ஐ வுட் ஹவ் பாஸ்ட் தி எக்ஸாம். இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர், நான் கஷ்டப்பட்டு படித்திருந்தால் ஐ வுட் ஹவ் பாஸ்ட் தி எக்ஸாம், நான் தேர்வில் தேர்ச்சி செய்திருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணிங்களா? பண்ணலை. பண்ணாத ஒரு காரியம், நடக்காத ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறீங்க. இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர்ன்ட்டு நடக்காத ஒன்று காரியத்தை பேசி, அதாவது பாஸ்டில் கடந்த காலத்தில் நடக்காத ஒரு காரியம் அதை பற்றி பேசி, இப்படி நடந்திருக்கலாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ விட பாஸ் த எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுதான் தேர்ட் கண்டிஷனல். அந்த டேபிளை பாருங்கள், அதில் கிளியராக கொடுத்துருக்கேன். தேர்ட் கண்டிஷனல், அன்ரியல் ஆர் இமேஜினரி பாஸ்ட் சிச்சுவேஷன். நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணனா? பண்ணலை. பண்ணலை அப்படிங்கிறது உண்மை. பண்ணியிருந்தால் அப்படிங்கிறது இமேஜினரி பாஸ்ட், இமேஜினரி பாஸ்ட். அதுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள், இஃப் ப்ளஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வரும். கடந்த காலத்தில் நடக்காத ஒன்றை பற்றி பேசும்போது இஃப் ப்ளஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வரும். அதுக்கு பிறகு அந்த மெயின் க்ளாஸில் வந்து வுட் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் வெர்பில் ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்னு இருக்குது. அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இங்கே வரும். அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அதே எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தான். இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர் ஐ வுட் ஹவ் பாஸ் தி எக்ஸாம் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு பார்ப்போம். இஃப் ஷி ஹேட் லெஃப்ட் ஏர்லியர் ஷி வுட் ஹவ் காட் அ ட்ரெயின். முன்பே கிளம்பி இருந்தால் ரயிலை பிடித்திருப்பாள் அப்படின்ட்டு. முன்பே கிளம்பிட்டாளா? இல்லை. பாஸ்டில் நடக்காத ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறீங்க. அது என்னன்னா, இஃப் ஷி ஹேட் லெஃப்ட் ஏர்லியர், சீக்கிரமாகவே புறப்பட்டு இருந்தால் ஷியூட காட் அ ட்ரெயின், அவள் வந்து ட்ரெயினை பிடிச்சிருப்பாள். நடந்தது என்ன? ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டான். அவளோட ஏர்லியராக பிறப்பில்ல, அதனால் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டான். அதை இப்படி சொல்கிறீங்க, இஃப் ஷி ஹேட் லெஃப்ட் ஏர்லியர் ஷியூட காட் அ ட்ரெயின் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இஃப் ஹி ஹேட் நோன் வி வுட் ஹவ் ஹெல்ப். ஐயோ, அவன் ஆக்சிடென்ட்டு பண்ணி ஆயிட்டானா? எங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நாங்கள் வந்து நான் ஹெல்ப் பண்ணியிருப்போமே அப்படின்ட்டு சொல்கிறீங்க. இஃப் வி ஹேட் நோன், எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் வி வுட் ஹெல்ப், நாங்கள் உதவி செய்திருப்போம் அப்படின்ட்டு. நடக்காத ஒன்று, அந்த இஃப் வி ஹேட் நோன்ங்கிறது நடக்கலை, உங்களுக்கு தெரியலை, நடக்காத காரியத்தை பற்றி பேசி, அதனால் நாங்கள் வந்து வி வுட் ஹெல்ப், நாங்கள் செய்திருப்போம், உதவி செய்திருப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுதான் தேர்ட் கண்டிஷனல் அப்படின்ட்டு. ஆஃப்டர் எ ஸ்மால் பிரேக் வி வில் சி மிக்ஸ் கண்டிஷனல்ஸ். Now we will see mixed conditionals. Mixed conditionals can be a bit tricky. ஏன்னா வந்து ஸ்ட்ரெயிட்ஃபார்வர்டாக மற்ற கண்டிஷனல்ஸ் மாதிரி கிடையாது, இது கொஞ்சம் மிக்ஸாக இருக்குது. ரெண்டு கண்டிஷனலை மிக்ஸ் பண்ணி சொல்லக்கூடியது. இருந்தாலும் நம்ம டே டு டே லைஃப்பில் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் ஆர் வெரி காமன்லி யூஸ்ட். அதனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் சென்டென்சஸோடு சொல்லும்போது இட்ஸ் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். மிக்ஸ்டு கண்டிஷனலில் தெர் ஆர் டூ கைண்ட்ஸ். ஒன் இஸ் ப்ரெசன்ட் ரிசல்ட் ஆஃப் அ பாஸ்ட் கண்டிஷன். பாஸ்டில் ஒரு கண்டிஷன் அப்படி இருந்ததுனால ப்ரெசண்ட்டில் அப்படி ரிசல்ட் ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. இப்போ வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸு சொல்கிறேன். இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர் ஐ வுட் பி அ டாக்டர் நவ். நான் இப்போ வந்து என்ன ப்ரெசன்ட் கண்டிஷன் என்னது அப்படின்னா, ப்ரெசண்ட் ரிசல்ட் என்னென்னா, நான் வந்து டாக்டராக இல்லை, அதுதான் ப்ரெசன்ட் ரிசல்ட். எதனால்? பாஸ்ட் கண்டிஷன்னால். பாஸ்ட் கண்டிஷன் என்னது? இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணலை, அதுதான் பாஸ்ட் கண்டிஷன். இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர் ஐ வுட் பி அ டாக்டர் நவ் அப்படின்ட்டு.
ஸோ இன் த பாஸ்ட் ஐ டிட் நாட் ஸ்டடி ஹார்ட், ஸோ ஐ ஆம் நாட் அ டாக்டர் நவ். ஸோ அதுதான் விளைவு, ரிசல்ட், ப்ரெசண்ட் ரிசல்ட் அதுதான். இப்போ வந்து இந்த கிராமரை பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு க்ளாஸ் இருக்கு இல்லையா, கண்டிஷனல் க்ளாஸில், இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர் அப்படின்ட்டு, அதில் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இருக்குது. இது வந்து தேர்ட் கண்டிஷனல் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ரிசல்ட் க்ளாஸில், அதாவது மெயின் க்ளாஸில் வந்து ஐ வுட் பி அ டாக்டர் அப்படின் இருக்கு. அந்த தேர்ட் கண்டிஷனில் வந்து வுட் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபல் வந்திருக்கும். ஸோ இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர் ஐ வுட் ஹாவ் பிகம் அ டாக்டர் அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ இதில் அப்படி இல்லை, ஐ வுட் பி அ டாக்டர் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இதில் வந்து வுட் இருக்குது, அதுக்கு அடுத்தாப்பில் அந்த பேஸ் வேர்ப் இருக்குது, பி வந்து பேஸ் வேர்ப். அந்த வேர்ப் ஃபார்மில் பேஸ் ஃபார்ம், ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்னு இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் இருக்கு இல்லையா, தட்ஸ் கால்டு பேஸ் ஃபார்ம், இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ தி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் லைக் திஸ், இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர் ஐ வுட் பி எ டாக்டர் நவ். ஸோ இன் த பாஸ்ட் ஐ டிட் நாட் ஸ்டடி ஹார்ட், அதுதான் அந்த பாஸ்ட் கண்டிஷன். ஸோ ஐ எம் நாட் அ டாக்டர் நவ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ரிசல்ட், அதுதான். இப்போ அனதர் சென்டென்ஸ் பார்ப்போம். இஃப் தே ஹேட் சேவ்டு மோர் மணி தே வுடன் பி ஸ்ட்ரகிளிங் நவ். நிறையா சேமித்து வைத்திருந்தால் இப்போ வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த பாஸ்ட் தே டிட் நாட் சேவ் மணி, பாஸ்டில் என்ன, பாஸ்ட் கண்டிஷன் என்ன, தே டிட் நாட் சேவ் மணி, அதனால் ப்ரெசன்ட் ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, தே ஆர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் ஃபார் மணி ஃபைனான்சியலி, ஃபைனான்சியலி தே ஆர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங், தே ஆர் ஸ்ட்ரகிளிங் அப்படிங்கிறது தான் ப்ரெசன்ட் ரிசல்ட், பாஸ்ட் கண்டிஷன்னால ப்ரெசன்ட் ரிசல்ட். இஃப் தே ஹேட் சேவ்ட் மோர் மணி தே வுடன் பி ஆர் வுட் நாட் பி ஸ்ட்ரகிளிங் நவ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். இஃப் ஷீ ஹேட் டேக்கன் த ஜாப் ஆஃபர் ஷீ வுட் பி லிவிங் இன் பாரிஸ் நவ். ஸோ ப்ரெசன்ட் ரிசல்ட் என்ன, பாஸ்ட் கண்டிஷன் என்ன, இஃப் ஷீ ஹேட் டேக்கன் த ஜாப் ஆஃபர், பாஸ்ட் கண்டிஷன் என்ன, இந்த பாஸ்ட் ஷீ டிட் நாட் அக்செப்ட் த ஜாப் ஆஃபர், அது அக்செப்ட் பண்ணலை, அதனால் ப்ரெசன்ட் ரிசல்ட் என்ன இருக்குது, ஷீ இஸ் நாட் லிவிங் இன் பாரிஸ் நவ் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு இப்படி சொல்லலாம், இஃப் ஷீ ஹேட் டேக்கன் த ஜாப் ஆஃபர் ஷீ வுட் பி லிவிங் இன் பாரிஸ் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த ப்ரெசன்ட் ரிசல்ட் ஆஃப் அ பாஸ்ட் கண்டிஷன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, பாஸ்ட் ரிசல்ட் ஆஃப் அ ப்ரெசன்ட் கண்டிஷன், இது வந்து சாதாரணமாக நிறையா யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸு போடுறேன், அதாவது பாஸ்ட் ரிசல்ட் அப்படி ஆகிப்போச்சு, ஏன்னா நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்க போய்தான் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். இஃப் ஐ வர் ஸ்மார்ட்டர் ஐ வுட் ஹவ் பாஸ் த டெஸ்ட், ஸ்மார்ட்டர்னால் நல்லா புத்திசாலியாக அறிவாக நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிறது. இஃப் ஐ வேர் ஸ்மார்ட்டர், அதுக்கு என்ன அர்த்தம், நான் ஸ்மார்ட்டான ஆள் இப்போ இல்லை, ஸ்மார்ட்டாக இல்லை, அதனால என்ன ஆச்சு, ஐ டிட் நாட் பாஸ் த டெஸ்ட் இன் த பாஸ்ட், நான் பாஸ்டில் வந்து டெஸ்ட்டை பாஸ் பண்ணல, அதைத்தான் இப்படி சொல்கிறோம். இஃப் ஐ வேர் ஸ்மார்ட்டர், ஐ வேர் ஸ்மார்ட்டர், அந்த கிராமர் பாருங்கள், இஃப் ஐ வேர் ஸ்மார்ட்டர் ஐ வுட் ஹவ் பாஸ் த டெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அந்த பாஸ்ட்டு சிம்பிள், பாஸ்ட்டில் வந்து சிம்பிள் தான், பாஸ்ட்டு சிம்பிள் தான், அந்த பாஸ்ட் சிம்பிள் வந்து கண்டிஷனல் க்ளாஸில் இருக்கு, ஐ வேர் ஸ்மார்ட்டர் அப்படிங்கிறது பாஸ்ட் சிம்பிள். அந்த மெயின் க்ளாஸில், அந்த ரிசல்ட் க்ளாஸில் ஐ வுட் ஹவ் பாஸ்ட் த டெஸ்ட், வுட் ஹாவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருது. ஸோ அந்த பாஸ்ட் சிம்பிள் இருக்குது, அந்த வுட் ஹாவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து தேர்ட் கண்டிஷனல் மாதிரி இருக்குது, ஆனால் இஃப் க்ளாஸில், அந்த கண்டிஷனல் க்ளாஸில் தேர்ட் கண்டிஷனல் மாதிரி இல்லை, அதனால தான் இது மிக்ஸ்ட் கண்டிஷனல் அப்படின்னு சொல்கிறோம். So, third sentence, which is commonly used by many people, is, if I were rich, I would have bought that house. நா ரொம்ப பணக்காரனா இருந்திருந்தா அந்த ஹவுஸை வாங்கியிருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ பட் ப்ரெசன்ட் கண்டிஷன் என்னது, ஐ ஆம் நாட் ரிச் அப்படிங்கிறது தான் ப்ரெசன்ட் கண்டிஷன். அதனால் பாஸ்டில் வந்து என்னால் வீடு வாங்க முடியல, ஐ டிட் நாட் பை த ஹவுஸ் இன் த பாஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது வந்து இந்த கிளாஸ் வந்து தவற விட்ட வாய்ப்புகள், அதை பற்றி சொல்கிறது. ஃபஸ்ட்டில் சொன்னோம்ல, அது வந்து ஒரு ரெக்ரெட் பண்ணுறது, ப்ரெசன்ட் ரிசல்ட் ஆஃப் அ பாஸ்ட் கண்டிஷன், பாஸ்ட் கண்டிஷன்,
அது வந்து ரெக்ரெட் பண்ணுறது, வருத்தப்படுறது, ஐயோ நல்லா படிக்கலையே அதனால் எப்படி ஆயிட்டோமே அப்படின்ட்டு வருத்தப்படுறது. அதுதான் ப்ரெசண்ட் ரிசல்ட் ஆஃப் அ பாஸ்ட் கண்டிஷன், அது வந்து ரெக்ரெட் பண்ணுறது. இதில் வந்து பாஸ்ட் ரிசல்ட் ஆஃப் அ ப்ரெசன்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது தவற விட்ட வாய்ப்பு, மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி பேசக்கூடியது. ஸோ இப்படி வந்து சாதாரணமாக நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து மிக்ஸ்டு கண்டிஷனல், அது வந்து யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அந்த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்க்காக வேண்டி நான் ஒரு டேபிள் ட்ரா பண்ணியிருக்கேன். ஐ வில் குயிக்லி ரன் த்ரூ இஃப் யூ டோன்ட் மைண்ட், கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தால் கூட ஐ வில் குயிக்லி ரன் த்ரூ. ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ கண்டிஷனல், ஜீரோ கண்டிஷனில் வந்து ஜென்ரல் ட்ரூத்தை தான் சொல்கிறோம். அந்த டேபிளை பார்த்துக்கிட்டே வாங்க. அதில் வந்து இஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட் சிம்பிள் அண்டு ப்ரெசன்ட் சிம்பிள் கண்டிஷனல் க்ளாஸ்லேயும் அந்த மெயின் க்ளாஸ்லேயும் ப்ரெசன்ட் சிம்பிள் தான் வரும். அதுக்கு ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், இஃப் யூ ஹீட் வாட்டர் டு 100 டிகிரிஸ் இட் பாயில்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு கண்டிஷனலில் வந்து அதாவது ஜீரோ கண்டிஷனில் வந்து இப்படி இருந்தால் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு கண்டிஷனில் வந்து இப்படி இருந்தால் இப்படி ஆகும் அப்படின்ட்டு ஃப்யூச்சரை பற்றி சொல்கிறது, ரியல் அண்டு பாசிபிள் ஃப்யூச்சர் சுச்சுவேஷனை சொல்கிறது. இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் இப்படி ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட் சிம்பிள், அது பிறகு அந்த மெயின் க்ளாஸில் வந்து வில் ப்ளஸ் பேஸ் வெர்பு வரும். இஃப் ஐ ஸ்டடி ஐ வில் பாஸ் த எக்ஸாம் அப்படின்ட்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். அதுக்கு பிறகு செகண்ட் கண்டிஷனில் பாருங்கள், அது அன்ரியல் அண்ட் ஹைப்போதெட்டிக்கல் ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர். அதில் வந்து ட்ரீம் பண்ணுறது, அப்படியே கனவு உலகத்தில் மறக்கிறது. அது வந்து அது ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இஃப் ஐ வன் த லாட்ரி ஐ வுட் ட்ராவல் த வேர்ல்டு. வின்னிங் த லாட்ரி இஸ் இட் பாசிபிள்? வெரி வெரி அன்லைக்லி, அவ்வளோ ஒன்றும் பாசிபிள் கிடையாது. ஆனால் ட்ரீம் பண்ணுறீங்க, இஃப் ஐ வன் த லாட்ரி அப்படின்னு ட்ரீம் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து பாஸ்ட்டு சிம்பிள் இருக்கு, இஃப் ஐ வன் த லாட்ரிங்கிறது பாஸ்ட் சிம்பிள். அது வந்து வுட் ப்ளஸ் பேஸ் வெர்பு வரும் அந்த மெயின் க்ளாஸில். அது பிறகு தேர்ட் கண்டிஷனில் வந்து அன்ரியல் அண்ட் இமேஜினரி பாஸ்ட் சிச்சுவேஷன். இப்போ வந்து ப்ரெசண்ட்டை பற்றி சொல்ல பாஸ்ட்டை பற்றி சொல்கிறோம், அது அன்ரியல் அன்ரியல். இதில் வந்து ரெக்ரெட் பண்ணுறோம், வருத்தப்படுறோம். இஃப் ஐ ஹேட் ஸ்டடிடு ஹார்டர் ஐ உட பாஸ் த எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறோம். நடக்காத ஒன்றை பற்றி இப்போ வருத்தப்பட்டு சொல்கிறீங்க, அதோ படிச்சிருந்தா நல்லா இருந்திருப்போமே, படிக்கலையே அதனால் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்க. இஃப் போட்டு பாஸ்ட்டு பெர்ஃபெக்ட் படணும், பாஸ்ட்டு பெர்ஃபெக்ட் படணும். அது பிறகு இந்த க்ளாஸில் மெயின் க்ளாஸில் வந்து வுட் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். அது பிறகு இப்போ பார்த்த மிக்ஸ்டு கண்டிஷனல், அது வந்து பாஸ்ட் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் ரிசல்ட் ஆஃப் அ பாஸ்ட் கண்டிஷன். இஃப் ஐ ஹேட் ஸ்டடிடு ஹார்டர் ஐ வுட் பி அ டாக்டர் நவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நடக்காத ஒன்றை பாஸ்ட்டை பற்றி பேசுகிறது, அதில் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் போடணும் கண்டிஷனல் க்ளாஸில். அதுக்கு பிறகு மெயின் க்ளாஸில் வந்து வுட் ப்ளஸ் பேஸ் வெர்பு போடணும். அது பிறகு நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ் கண்டிஷன்லேயே பாஸ்ட் ரிசல்ட் ஆஃப் அ ப்ரெசன்ட் கண்டிஷன். ப்ரெசன்ட் கண்டிஷன், ப்ரெசன்ட் கண்டிஷன் வந்து ஒரு சொல்ல, இஃப் ஐ வேர் ரிச் ஐ வுட் ஹவ் பாட் தட் ஹவுஸ். ஐ வேர் ரிச், அது வந்து ப்ரெசன்ட் கண்டிஷன் வந்து நான் வந்து ரிச் இல்லை அதுதான் உண்மை, அதனால் அந்த ஹவுஸை வாங்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஹவுஸு வாங்கலைன்ட்டு பாஸ்ட் சிம்பிளில் சொல்கிறீங்க. வுட் ஹாவ் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து அந்த மெயின் க்ளாஸில் வரும். இதுதான் இது. ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் லெசன் யூஸ்ஃபுல் டு யூ. இஃப் யூ லைக் த வே ஐ டீச் யூ, ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ அமங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டு வாட்ச் சிமிலர் எஜுகேஷனல் வீடியோஸ் ப்ளீஸ் கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Thank you very much. See you in the next video.